அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நமது கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய் பஞ்சாய் பறந்து போக வராகி அன்னைக்கு இந்த மலர் கொண்டு இந்த வார்த்தை சொல்லி அர்ச்சனை செய்தாலே போதுமானது. கேட்டதை கேட்ட மாத்திரத்திலேயே கொடுக்கும் வராகி அன்னையின் வழிபாட்டை பார்க்கலாம். பொதுவாக நாம் ஒருவரை பார்க்கச் செல்கிறோம் என்றால் நமக்கு பிடித்ததை வாங்கி செல்வதை விட அவர்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கிச் செல்லும் பொழுது அவர்களுக்கு இன்னும் மனமகிழ்ச்சி அதிகரித்து சந்தோஷப்படுவார்கள். அதே போலவே அன்னை வராகி வழிபாட்டிலும் நாம் இந்த தாயாருக்கு மிகவும் பிடித்த இந்த மலரால் அவர்களுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது மனம் மகிழ்ந்து நம் வேண்டுதல்களை உடனே நிறைவேற்றி தருவார். அந்த மலர்தான் செம்பருத்தி பூ. பொதுவாகவே வராகி அன்னைக்கு சிகப்பு நிறத்திலான மலர்கள் பிடிக்கும். அதிலும் இந்த ஒற்றை செம்பருத்தி மலர் இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. இந்த மலரை நாம் 7, 9, 11 என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். இந்த வழிபாட்டை செய்வதற்கு பஞ்சமி, அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்கள் மிகவும் விசேஷமானவை. இந்த நாட்களில் ஏதேனும் ஒரு நாளை உங்கள் வசதிக்கேற்ப தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அந்த நாளில் காலையில் குளித்து முடித்து உங்கள் பூஜை அறையில் சுத்தம் செய்து அனைத்து வேலைகளையும் முடித்த பின்பு வாராகி அம்மன் படத்திற்கு 7, 9, 11 இப்படி ஒற்றை எண்ணிக்கையில் செம்பருத்தி மலர்களை மாலையாக தொடுத்து அணிவித்துக் கொள்ளுங்கள். இதனுடன் அன்னைக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த மலர்களை இப்போல் எண்ணிக்கையில் இன்னொரு தட்டிலும் எடுத்து வைத்துக்கொண்டு அன்னைக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு தீபத்தின் முன்பு நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வைத்திருக்கும் மலர்களில் ஒவ்வொன்றாக எடுத்து வாராகி அம்மன் பாதத்தில் வைத்து ஓம் அதிசய காரிய சித்தி தாயே நமோ நமக என்ற இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு மலராக எடுத்து வையுங்கள். இந்த செம்பருத்தி மலர்களை முழுமையான பூவாகத்தான் வராகி அன்னைக்கு வைக்க வேண்டும். பூக்களை பிரித்து வைக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு இத்தனை செம்பருத்தி மலர்கள் கிடைக்காது இன்னும் பட்சத்தில் சிகப்பு செவ்வரளி பூக்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் மனதில் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டுமே வைத்து அதை நிறைவேற்றி தரும்படி அன்னையிடம் வேண்டி இந்த வழிபாட்டினை செய்து வாருங்கள். நீங்கள் நினைத்ததை விட விரைவாக உங்கள் வேண்டுதல் கைகூடும். சக்தி வாய்ந்த வராகி தாயார் இந்த வழிபாட்டை செய்து உங்கள் துயர் அனைத்தையும் போக்கிக் கொள்ளலாம். துன்பமில்லா வாழ்க்கையை நாம் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டெம்பிள் இலை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.